வணக்கம், ஐயா, சொல்லுங்க தமிழிசை சங்கத்துல இருந்து மீனாட்சி பேசுறேங்க. ஐயா, இன்னைக்கு சொல்லுங்க. நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் நம்முடைய இசைப்பேரறிஞர் அவருடைய ஆவணப்படத்தை நீங்க 23/12 அன்னைக்கு நீங்க வந்து திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் ஆவணப்படத்தை வெளியிட்டீங்க. ஐயா, கிருபானந்த வாரியார் அவர்களை பற்றியும் அந்த ஆவணப்படத்தை பற்றியும் உங்களுடைய நினைவுகளை நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். ஐயா, நல்லதும்மா. தமிழிசை சங்கம் தன்னுடைய 80வது ஆண்டையும் அதே சமயத்தில் பன்னாராய்ச்சியினுடைய 71வது ஆண்டையும் இவ்வாண்டு கொண்டாடி வருவது மகிழ்ச்சிக்குரியது. ஆண்டுதோறும் தமிழிசை சங்கத்தார் இசைப்பேரறிஞர்களுக்கு இசைப்பேரறிஞர் என்கிற சிறப்பு பெயரை சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் அவர்களை ஊக்குவிப்பது போலவும் அந்த கலையில் ஈடுபடுத்துவது போலவும் அமைந்திருப்பது பாராட்டுக்குரியது. அப்படி 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இசைப்பேரறிஞர் விருது பெற்ற இசை அறிஞர்கள் நம்மிடையே இன்று அவர்கள் உடலால் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய பணி காரணமாக அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முறையை ஆவணமாக தமிழிசை சங்கம் செய்து ஆண்டுதோறும் வெளியிட்டு வருவது சிறப்புக்குரியது. இந்த ஆண்டும் தன்னுடைய தமிழிசை சங்கத்தினுடைய 25வது ஆண்டின் தமிழிசை அந்த விருதை இசைப்பேரறிஞர் என்கிற விருதினை பெற்றவர் திருமுருக கிருபானந்த வாரியார், டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார். ஆவணங்கள் மிகவும் இன்றியமையாதவை. அடுத்த தலைமுறை, பின்வரக்கூடிய தலைமுறைகள் தமக்கு முன்பு வாழ்ந்த அறிஞர்களை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களை போற்றி அவர்கள் வாழ்ந்த முறைமையில் சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் வெளியிடுவதும் அவற்றை போற்றி பாதுகாப்பதும் தமிழிசை சங்கம் முறையாக செய்து வருகிறது. கிருபானந்த வாரியாரை பொறுத்தவரையிலும் பேச்சாளராகத்தான் பலருக்கும் அறிமுகமாகி இருக்கிறார். மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள் அல்லது அவர்களோடு பயணித்தவர்கள், பயணித்தவர்களோடு பழக்கமானவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய சிறப்பு செய்திகள் தெரிய வரும். கிருபானந்த வாரியார் பேச்சாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த தொண்டர். தன்னுடைய வாழ்நாளில் தான் பங்கு பெற்ற பல நிகழ்ச்சிகளில் தான் பெற்ற தொகையை கல்விக்காகவும் ஏழைகளின் திருமணத்திற்காகவும் திருக்கோயில்கள் சமைப்பதற்காகவும் அவற்றை மேம்படுத்துவதற்காகவும் திருப்பணிகளை மேற்கொள்வதற்காகவும் செலவிட்டிருக்கிறார். இது தனிச்சிறப்பு, அவருடைய தொண்டு. அது மட்டுமல்லாமல் தன்னிடத்தில் தொகை இல்லை என்ற போதும் கூட அந்த சமயத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளால் பெறப்படக்கூடிய தொகையை பயன்படுத்தி அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த படையல், அதை சிறப்பாக தனிப்பட்ட முறையில் செய்த பெருமை வாரியார் அவர்களுக்கு உண்டு. அவர் 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இதழை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். பல இன்னல்களுக்கிடையே தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த இதழில் தான் தொடர்ந்து எழுதி வந்த சிறப்பு திருப்புகளுக்கான உரையை பின்னாளில் தான் தொகுத்து நூலாக வெளியிட்டார். நூலாக வெளியான பிறகு திருமுருக கிருபானந்த வாரியார் இப்படி உரை எழுதியிருக்கிறார் என்று பலருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு இதழில் சிற்றிதழில் தொடர்ந்து எழுதி வந்தது இந்த உரை என்று பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகவே ஒரு பேச்சாளராக அறிமுகமானவர், எழுத்தாளராக இருக்கிறார், இதழாளராக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருடைய நூல்களில் ஒன்று அவராகவே தன்னுடைய வரலாற்றை எழுதிய தனிச்சிறப்பு வாய்ந்த நூல். அந்த நூல்
புதுவையில் வாழ்ந்த அனந்தரங்கம் பிள்ளை டைரி என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு படைப்பு. அதுபோல நாள்தோறும் என்ன நடக்கிறது, பொருளாதாரங்களை என்ன என்பதை போல பல செய்திகள் அவருடைய எழுத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நுண்மையாக பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட 1940-50களுக்குள் தங்கத்தின் விலை எவ்வளவாக இருந்தது, பொருளுக்கு எவ்வளவு செலவிட்டார்கள், குடும்பத்திற்கு எவ்வளவு செலவானது என்ற செய்திகள் எல்லாம் கூட அவர் அதில் பதிவு செய்திருக்கிறார். அதையும் கடந்து திருமுருக கிருபானந்த வாரியாரை போலவே முன்னாள் ஊவே சாமிநாத ஐயர், பாரதியார் இவர்களுடைய பெற்றோர்களுக்கு, தந்தைமார்களுக்கு தன்னுடைய மகன் இப்படி எல்லாம் வர வேண்டும் என்ற ஆசை இருப்பது போல கிருபானந்த வாரியாரினுடைய தந்தைக்கு தன்னுடைய மகன் ஒரு வீணை கலைஞனாக வர வேண்டும், சிறப்பு பெற வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். 4 ஆண்டுகள் வீணையை சிறப்பாக கற்றுக்கொண்டவர் கிருபானந்த வாரியார். இந்த இசை பேரறிஞர் விருது பெற்ற போது கூட எனக்கு இசை இயல்தான் சிறப்பாக வருகிறது, இந்த விருது பெற்றமைக்காகவாவது நான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இசையினுடைய நுட்பத்தை பின்னாளில் கற்றுக்கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த இசைவாணராகவும் திகழ்ந்தவர். ஒரு இயல் அறிஞர் இசையறிஞராகவும் தன்னுடைய வாழ்க்கையை பின்னாளில் அமைத்துக் கொண்ட பெருமை உடையவர் கிருபானந்த வாரியார். நாடகம், திரைப்படம் என்று இவர் பணியாத, கருத்தல் பணியாத துறைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிகச்சிறப்பானவர். இதற்கெல்லாம் ஒரு காரணம், அவருடைய வாழ்நாளினுடைய வாழ்க்கையின் மாணவ பருவத்தில், குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். அதை குறித்து கூட நான் இந்த நாளில் அந்த ஆவணப்படத்தை வெளியிட்ட போது அந்த குறிப்பை கொடுத்தேன். அது அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு. ஒரு முறை அவருடைய அன்னை அவருக்கு உணவு படைக்கிறார். உணவுக்கு அமர்கின்ற போது அமர்கின்ற இடத்தை தூய்மைப்படுத்திவிட்டு தன்னுடைய உடையை அணிந்து கொண்டு அமர்கிறார். தாய் உடனே கேட்கிறார், எதற்காக இப்படி செய்தாய் என்று. தூய்மையாக இருந்தால்தானே உணவு உண்ண முடியும் என்று இவர் விடை தருகிறார். அதற்கு அவருடைய தாய் சொன்னார், பார், நீ ஒருவேளை உண்பதற்காகவே இப்படி தூய்மைப்படுத்தி கொண்டு இடத்தை தூய்மை செய்து உட்கார்கிறாயே, அதுபோலத்தான் மன தூய்மை எவரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் தான் இறைவன் வந்து அமர்வான். ஆகவே மன தூய்மையோடு வாழ்நாளை நாம் தப்பமிட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவருடைய தாய் சொல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதையே பின்பற்றி இருக்கிறார். எழுத்தில் கூட அவர் இன்னும் பரவலாக கிளை பரப்பி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு இந்தியமையா காரணம் என்ன என்றால், நேபாள பயணத்தை பற்றி எழுதுகிறார், பர்மா பயணத்தை பற்றி எழுதுகிறார், அமெரிக்க பயணத்தை பற்றி எழுதுகிறார். பயணக்கட்டுரைகள் எழுதுகிற கலைஞர்களே சிறப்பானவர்கள். அது ஒரு குறிப்பிட்ட எல்லை. ஆனால் தன்னுடைய எழுத்து கலைத்திறத்தில் பயணக்கட்டுரைகள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மையில், பல ஊர்களுக்கு பயணித்த போதும் அந்த அயலகமாகட்டும் இந்தியா ஆகட்டும், நேபாள யாத்திரையெல்லாம் வந்து இந்தியாவோடு தொட்டு கொண்டிருக்கிற நாடுகள், அமெரிக்கா அயலகம், இப்படி அவர் இந்த பயணக்கட்டுரைகளை எழுதுகிறார். அடுத்தது திருப்புகளை தவிர மற்றவை என்று கேட்டால், சிற்றிலக்கியங்களாக சிவபெருமான் மீதும், முருகன் மீதும், அங்கையர் கண்ணி மீதும் இவர் பதிகங்களும் ஏனைய சிற்றிலக்கிய வகைகளையும் எழுதியிருக்கிறார். ஆகவே ஒரு படைப்பிலக்கியவாதியாகவும் வாரியார் திகழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய இலக்கியத்தில், இலக்கிய படைப்பில் பெண்களை பற்றிய சிந்தனை பெரிதாக இருந்திருக்கிறது. அதன் காரணமாக 8-10 தொகுதிகளுக்கு மேலாக பெண்களை பற்றி, அதுவும் குறிப்பாக இலக்கியத்தில் வரக்கூடிய பெண்களை பற்றி அவர் சிறப்பாக செய்திருக்கிறார். ஆகவே அவர்கள் பெண்களினுடைய வளர்ச்சி, பெண்களினுடைய மனநிலை, உள்ளம் இவற்றை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இலக்கியத்தில் படித்த கற்புக்கரசிகளை பற்றியும் சிறப்பான வாழ்க்கை நடத்திய பெண்களை பற்றியும் தொகுத்து எழுதியது பெண்களுக்கு மிகவும் இன்றியமையாத படிக்க வேண்டிய நூல்களாக இருக்கின்றன.
வாரியாரினுடைய அவருடைய அருள் தன்மை எப்படிப்பட்டது என்றால், அவரிடத்தில் தாமாகவே வந்து அவர் பொருள் படைத்தவரா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் அவரிடத்தில் வந்து கோயில் பணியை தொடங்கி வையுங்கள் என்று கேட்டவர்கள் அதிகம். அவருடைய தந்தையார் அவர் பிறந்த ஊரில் கோயில் கட்டுகிறார், அவர் பிறந்த ஊரிலேயே அவருக்கு கோயில் கட்டுகிற அந்த தன்மையோடு அந்த தன்மையில் இவருடைய அருள் நிலை பெற்றிருக்கிறார். வயலூர் முருகன் கோயிலுக்கு கோயில் கட்டுவதற்கு அவர் பணி செய்கிறார், அது முடிகிறது. அதை ஒரு இதழ் நாளிதழ் ஒன்று வயலூர் என்பதை வடலூர் என்று மாற்றி எழுதிவிட்டது. வடலூரை சார்ந்தவர்கள் இவரிடத்தில் வந்து இந்த மாதிரி இப்படி வந்திருக்கிறது, எதேச்சியாக வந்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம், வடலூர் திருக்கோயில் திருப்பணிகளையும் நீங்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவரிடத்தில் அந்த நேரத்தில் ஒரு பைசா இல்லை, ஆனால் அவர் இந்த அருட்தன்மையின் காரணமாக அந்த திருக்கோயில் அந்த வடலூர் கோயிலை கூட எழுப்பி தர வேண்டிய சூழ்நிலை வந்தது. மூன்று சபைகளை வள்ளலார் தொடங்குகிறார், அந்த மூன்றுக்கும் உடம்பாக உயிராக உணர்வாக இந்த மூன்று சபைகள் அமைந்திருந்தன என்று சொல்லி அந்த பணியில் ஈடுபடுகிறார். அது மட்டுமல்லாமல் நடைமுறையில் விலங்குகளை அல்லது ஆடு மாடுகளை பலியிட்டு வழிபடுகிற முறையை மாற்றி அமைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அது வாரியாரினுடைய சமூக சிந்தனையையும் வாரியாருடைய உயிர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மானுடத்தன்மையும் காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது போல வாரியார் ஒரு பேச்சாளராக மட்டும் இல்லாமல் இசைக்கலைஞராக, எழுத்தாளராக, எழுத்துகளிலும் வரலாற்று எழுத்தாளர்களைப் போல, பயண எழுத்தாளர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். இன்னும் நுட்பமாக பேசுவதானால் அந்த பேச்சுக்கலையை கூட அடுத்த தலைமுறை சுவைபட எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேறு யாரும் செய்யாத வகையில் தான் பேசப்போகிற இடத்தில் கூட்டங்களில் வினாக்களை தொடுத்து குழந்தைகளிடத்தில் அந்த விடையை பெற்று சிறப்பாக அந்த விடை தருகிறவர்களுக்கு பரிசும் கொடுத்திருக்கிறார். அதுபோல ஒரு பேச்சாளர்கள் இன்று வரையிலும் நம்மிடையே வந்ததில்லை. அவர் அதை சிறப்பாக செய்ததன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய நிலையில் பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட அந்த 23 அன்று நான் வெளியிட்ட வாரியாரினுடைய ஆவணப்படத்தை வெளியிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கிய உடனே என்னிடத்தில் ஒரு அன்பர் வந்தார். நான் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவன், திருச்சியை சார்ந்தவன், எனக்கு 2 முறை வாரியார் கேட்ட வினாவிற்கு நான் விடை சொல்லி அவரிடத்தில் நான் பரிசு பெற்றிருக்கிறேன் என்று என்னிடத்தில் தனியே வந்து சொன்னார். இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல தகவல் இப்ப நீங்க சொல்றதுங்க ஐயா. அந்த 23 நடந்த நிகழ்ச்சி அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுட்டு சொல்றது இல்லம்மா, இப்ப நான் முடிச்சிட்டு கீழே இறங்கின உடனே ஒரு அம்மாவும் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்கதான் கூப்பிட்டு இடத்துல சொன்னார், 2 முறை நான் வாரியாரிடத்தில் அது போல விடையை சொல்லி பரிசு பெற்றிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலையை நினைவு கூர்ந்தார். அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த திருப்பணியை, தமிழ் இசை என்பதே ஒரு திருப்பணி, ரொம்ப சரி, அது ஒரு ராஜா அண்ணாமலை மன்றம் செய்கிறவருடைய திருப்பணி என்பது தமிழ் கடவுளுக்கு செய்யக்கூடிய திருப்பணி, அது இசைக்கலைக்கு செய்யக்கூடிய திருப்பணி. அந்த திருப்பணியில் இசைக்கலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வாழ்நாள் முழுவதும் அந்த கலைக்காகவே தங்களை ஈடுபடுத்திய, தங்கள் வாழ்நாளை செலவிட்ட, அடுத்த தலைமுறையை வழிகாட்ட அமைந்த அந்த இசைவாணர்களுக்கு ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டு அதை போற்றி பாதுகாப்பது என்பதும், அது 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த இசை விழா நாளில் அந்த ஆவணப்படங்களை வெளியிடுவதும் சிறப்பு. அப்படி வெளியிட்ட அந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதற்கான வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக இந்த தமிழிசை சங்கத்திற்கும், குறிப்பாக இதில் என்னை ஈடுபடுத்திய முன்னாள் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னை முனைவர் தங்கராஸ் ஐயா அவர்கள், தமிழிசை கல்லூரியினுடைய முதல்வர் பாரதி விருது பெற்ற மீனாட்சி அம்மையார் அவர்கள், இவர்களை எல்லாம்
நான் அன்போடு நினைவு கூறுகிறேன், அவர்களுக்கு நன்றியும் சொல்லுகிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற செயல்கள் தமிழிசை சங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது அதை வெளியிடுவதற்கு பொருத்தமான ஆள் அது நம்முடைய ஆலோசகர் ஐயா வந்து உங்க பேரை பரிந்துரை செய்தார். அதுக்கு நீங்க வந்து 100% அதுக்கு நீங்க மிக பொருத்தமானவர் அப்படிங்கறத உங்களுடைய அன்றைய உரையும் இன்றைய உரையும் எங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளது. ரொம்ப ரொம்ப அழகான அவருடைய பல சிறப்பான தன்மைகளை பற்றியும், அவருக்கு இசை பேரறிஞர் கொடுக்கப்பட்டது பற்றியும், அவருடைய மற்ற யாருக்கும் இல்லாத சிறப்பான குணநலன்கள் பற்றியும் நீங்க எடுத்து கூறினீர்கள் ஐயா. மகிழ்ச்சி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா.